வணக்கம், இது உங்கள் ராஜ் டெக் இன்ஃபோ. அனைத்து புத்தம் புதிய தகவல்களும் உடனுக்குடன் தமிழில் அறிய எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம், இது உங்கள் ராஜ் டெக் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, 50 ரூபாய் தான் எங்கிட்ட இருக்கு அப்படின்னா அந்த 50 ரூபாய்க்கு நீங்க கோல்டு வாங்கலாம். இது எப்படி, எங்கே வாங்கலாம், இதனால் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கன் எல்லாத்தையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் யாராவது கோல்டு வாங்கணும், எனக்கு கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். போஸ்ட் ஆஃபீஸ் எஸ்ஐபியிலேருந்து, சாரி எஸ்ஐபியிலேருந்து போஸ்ட் ஆஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபினான்ஷியல் வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். சரி, வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, டைட்டில் எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க, மோஸ்ட்லி பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பீப்புள் அதிகமாக வந்து கோல்டு, அதாவது தங்கத்தை விரும்புபவர்களாக இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸுக்கு ஜுவல்ஸ் மேலே அதிகமான ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அண்ட் சைனா, இந்த ரெண்டு நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கோல்டோட உபயோகம் அதிகமாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பராக இருக்கட்டும், நியூஸாக இருக்கட்டும், கோல்டை பற்றின ஒரு நியூஸோ ஒரு விலையேற்றமோ விலை இறக்கமோடு வரும்போது டக்குன்னு அதில் நம்ம கவனிப்பு அதில் போகும். அதுக்கு காரணம் இந்த ஆர்வம் தான். நம்ம எப்பவுமே கோல்டு ப்ரைஸ் ஏறுதா இறங்குதா அப்படின்னு கரெக்டாக எல்லோரும் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வாங்குகிறோமோ வாங்கலையோ இதை கரெக்டாக வாட்ச் பண்ணுற எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. நான் ஒரு நாட்டினோட பொருளாதாரம் எப்படி நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு பேஸ் பண்ணி தான். எவ்வளோ தங்கம் வச்சுருக்க ஒரு நாடு கையிருப்பில் அந்த அளவுக்கு தான் அந்த நாட்டோட பொருளாதாரத்தை குளோபல் லெவலில் கால்குலேட்டும் பண்ணுவாங்க. சரி, இன்றைக்கி நம்ம வீடியோ டைட்டிலுக்கு வரலாம். 50 ரூபாய்க்கு எப்படி நம்ம தங்கம் வாங்கலாம். இப்போ ஒரு தங்கம் வாங்க போகும்போது பார்த்திங்கன்னா மினிமம் 1 கிராமாவது நான் வாங்கணும், என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, 1 கிராம் வாங்க போகிறேன் அப்படின்னா இன்றைய விலை அப்படின்னு போது 4,290 ரூபா, 4,300 ரூபான்னு வச்சுங்க, எக்ஸாக்ட் ப்ரைஸ் எனக்கு தெரியாது. ஒரு 4,500 ரூபா இன்றைக்கி என்னோடய ப்ரைஸுக்கு வருதுன்னா ஒரு 4,500 ரூபா இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஒரு கிராம் வாங்க முடியும். அதுக்கு கம்மியாக யாரும் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இன்னும் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும்னு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மினிமம் ஒரு 5,000 ரூபாய்க்கு தான் வாங்கணும், இந்த மாதிரி நினைக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா 1 கிராமுக்கு மட்டும்தான் வாங்க முடியும். கையில் என்கிட்ட 500 ரூபாய் தான் இருக்குது இந்த மாதம், 500 ரூபாய் எனக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கீம் தான் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். சரி, நான் ஜுவல்லரியாக வாங்கி நான் வீட்டில் வைக்கிறேன், ஆர்னமெண்ட்ஸாக வாங்குகிறேன், உடையலாக வாங்குகிறேன், இல்லைனா செயினாக வாங்குகிறேன், மோதிரமாக வாங்குகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ ஜுவல்லரியாக வாங்கும்போது அது ஒரு இன்வெஸ்டாக உங்களால் எடுத்துக்க முடியாது. அதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் வாங்குறீங்க ஒரு 5 பவுன் வாங்குறீங்க, அதோட மேக்கிங் சார்ஜ், சேதாரம், ஜிஎஸ்டி இது எல்லாமே கொடுத்து தான் நீங்கள் இதை வாங்கணும். இதில் ஸ்டோன் கேட் இருந்தால் அதோட வெயிட்டில் வேறையும் வரும். இதை நீங்கள் விற்க போகும்போது 2 வருஷம் கழித்து விற்க போகிறீங்க, 5 வருஷம் கழித்து விற்க போகும்போது இது எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. ஸ்டோன் வெயிட் கிடைக்காது, லெஸ் பண்ணிடுவாங்க, சேதாரம், ஜிஎஸ்டி இது எதுவுமே இருக்காது. அதை எப்படியும் ஒரு சம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடஞ்சி போகிறதோ இல்லை தேஞ்சு போகிறதோ இல்லை வர எப்படியோன்னு வரும், ஒரு 1/2 கிராம்னு வச்சுக்கோங்க, எப்படியோ தேஞ்சு போகிறக்குண்டான இது இருக்குது. இதெல்லாம் கழித்து பார்க்கும்போது நமக்கு இதில் என்ன ப்ராஃபிட் இருக்குது, இதை வாங்கி சேர்த்து வைக்கிறது 1வது விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மெயினாக நமக்கு ஒரு நஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்குன்றதான் மெயினான கால்குலேஷன் கணக்கு. அடுத்து வந்து பார்க்கும்போது இதை எடுத்து வைக்கிறதுக்குண்டான பயம், வீட்டில் வச்சுட்டு போனால் திருடன் திருடிட்டு போயிடுவானோன்ற பயங்கரமான ஒரு பயமும் இருக்குது. நான் டெய்லி நியூஸில் பார்க்குறோம், 50 சவரன், 100 சவரன் நகையத்து வீட்டில் வந்து திருடிட்டு போகிறாங்கன்றதான் நியூஸை. அடுத்து சரி, காயினாக வாங்கி நான் எடுத்து வைக்கிறேன், அப்போ எனக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லைன்னா தாராளமாக எடுத்து வைக்கலாம். பட் அதுலேயும் என்ன ரிஸ்க் எடுக்கணும்னா அதுலேயும் திருட்டு பயம் இருக்குது, எங்கே கொண்டே வைப்பீங்க, பேங்கர் லாக்கில் தான் வைக்கணும், அதுக்கும் சம் அமௌண்ட் அப்படின்னு. இதெல்லாம் இல்லாமல் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் முறையில் எனக்கு கோல்டு வாங்கி எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டிஜிட்டல் முறையில் தேர்ந்தெடுக்கலாம். அதான் நான் சொன்னது, சின்ன சின்ன அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணி பெரிய ஒரு அமௌண்ட்டாக மாற்றி வைக்கலாம். இதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிஜிட்டல் கோல்டு அப்படின்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபிசிக்கல் கோல்டு இல்லாமல் டிஜிட்டல் முறையில் உங்கள் பணத்தை கோல்டாக மாற்றுறதுக்கு பேர் தான் டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா செய்கூறி கிடையாது, சேதாரம் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. இடிஎஃப் முறையில் தங்கம் வாங்கிக்கலாம். எல்லாத்துக்குமே தெரியும் இடிஎஃப் அப்படின்னா இது ஒரு சின்ன மியூச்சுவல் ஃபண்ட் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் ரிஸ்க் அந்த மாதிரி ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும். பட் இடிஎஃப் அப்படின்னா நீங்கள் வாங்குறது அப்படியே இருக்கும், நீங்கள் எப்போ வேணாலும்
விற்றுக்கலாம், ஹை ப்ரைஸுக்கு நீங்கள் வேணாலும் விற்றுக்கலாம். இப்போ 4000 ரூபாய்க்கு நான் வாங்குறேன் அப்படின்னா, ஒரு வருஷம் கழிஞ்சு நான் ஒரு 5000 ரூபாய் ஆகும்போது நான் விற்கிறேன்னா தாராளமாக உங்களுக்கு விற்கலாம். இது கூட இல்லாமல் உங்களுக்கு கோல்டு சவரிங் பாண்டு மூலமாகவும் நீங்கள் தங்க வாங்கிக்கலாம். இதுக்கு வந்துட்டு கோல்டு சவரன் பாண்டுனால் நீங்கள் ஒரு 8 வருஷம் இந்த மாதிரி பர்டிகுலர் இதில் தான் வாங்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ரிஸ்க் கொஞ்சம் டிபெண்ட் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கலாம், இந்த கோல்டு பாண்டு வாங்கும்போது டைரெக்டாக உங்களுக்கு ஆர்பிஐ இது அண்டரில் தான் வரும், அதனால் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது, அதனால் நோ ப்ராப்ளம் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு சவரிங் பாண்டுக்கு அப்புறம் வேறு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வருடத்துக்கு 2.5% உங்களுக்கு வந்துடும் வட்டி கிடைக்கும். அதாவது 6 மாதத்துக்கு 1.5%, அடுத்த 6 மாதத்துக்கு 1.5%, இதில் வந்து வட்டியும் உண்டு உங்களுக்கு. 8 வருஷம் கழித்து நீங்கள் பாண்டை வந்துட்டு ரிடீம் பண்ணிக்கலாம், அதாவது ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். நீங்கள் போடுறது 5 லட்சரூபாய்க்கு நான் வந்து கோல்டு சவரிங் பாண்டில் போட்டு வைக்கிறேன்னா 8 வருஷம் கழித்து நீங்கள் எடுத்துக்கலாம், வருடத்துக்கு உங்களுக்கு வட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் கிடையாது, டேக்ஸ் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ டோட்டல் கெயின் அமௌண்ட்டோ இந்த கெயின் அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் முடிஞ்சதுக்கப்புறம், 8 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம். இனி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது எத்தனை கிராம் தங்கம் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும். இந்த கோல்டு ETF அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 ரூபாய் உங்கள்கிட்ட இருக்கா, அந்த 50 ரூபாய்க்கு கோல்டு வாங்கிக்கலாம். இது அதோட ஸ்பெஷலான ஒரு அட்வான்டேஜ். எப்படி ஒரு கணக்கு எடுக்கலாம், எப்படி வாங்கலான்ற டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இதுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டிமெட் அக்கௌண்ட் வேணும், ஒரு ப்ரோக்கரேஜ் மூலமாக அது ஒரு டிமெட் அக்கௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கோல்டு ஒவ்வொரு யூனிட் முறையில் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த யூனிட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் தங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் என்ன விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட 100 பார் 1 பாகம் தான் இந்த ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு 4500 ரூபாய் என்னோடய ப்ரைஸ் 1 கிராம் அப்படின்னு வச்சுங்க, இதை வந்து 100 டிவைட் பண்ணும்போது 45 ரூபா வரும் உங்களுக்கு. இந்த 45 ரூபா வரலாம் ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லி, ஸோ 45 ரூபாய்க்கு ஒரு யூனிட் நீங்கள் வாங்கிக்கலாம். மாதம் வந்துட்டு இப்போ எங்கள்கிட்ட ஒரு 500 ரூபாய் தான் கையில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 யூனிட் நீங்கள் வாங்கிக்கலாம். 10 யூனிட் வாங்கும்போது உங்களுக்கு 45 ரூபா தான் வரும். ஈஸியாக வந்துட்டு 1000 ரூபாய் எங்கள்கிட்ட மாதம் சேவிங்ஸில் பாக்கி இருக்குது அப்படின்னா அதுக்கும் உங்கள் எடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். 1000 ரூபாய்க்கு 500 ரூபா உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அன்னையோட ரேட்டு எவ்வளோ ஒரு யூனிட்டோ அந்த யூனிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். சரி, இதை எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோக்கரேஜ் மூலமாக வாங்கணும், ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேரு இல்லைன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாண்டு இதெல்லாம் வந்துட்டு டிஜிட்டல் முறையில் சேமிக்கிறதுக்கு பேர் தான் இதோட டிமெட் அக்கௌண்ட்ற பேர். ஃபஸ்ட்லாம் ஃபிசிக்கலாக நமக்கு ஒரு பாண்டு மாதிரி கையில் கொடுப்பாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிமெட் அக்கௌண்ட்டில் டிஜிட்டல் முறையில் சேமித்து வைக்கிறாங்க, இதுதான் இந்த டிமெட் அக்கௌண்ட். சரி, இந்த டிமெட் அக்கௌண்ட் அப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்க்கலாம். பேன் கார்டு, ஆதார், ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், அப்புறம் வந்து ஒரு செக் லீஃப், ஒரு ஃபோட்டோ, இது மட்டும்தான் நீங்கள் ஒரு டிமெட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு ஏதாவது ஒரு ப்ரோக்கரேஜ் உங்கள் பாத்திரத்தில் இருக்க ஏதாவது ப்ரோக்கரேஜ் மூலமாக போயிட்டு ஒரு டிமெட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வாங்கிக்கலாம். அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் உண்டு, ப்ளஸ் இயர்லி உங்களுக்கு வரும், ஏதாவது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுக்கெல்லாம் வர மாதிரி அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் உங்களுக்கு உண்டு. அடுத்து வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவை ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது இந்த ப்ரோக்கரேஜுக்கு சம் ஆஃப் ப்ரோக்கரேஜ் அமௌண்ட் இருக்குது. இதை வந்து நீங்கள் கோல்டாக வாங்கும்போது செய்கூறி சேதாலம் ஜிஎஸ்டியை கம்பேர் பண்ணும்போது மிக 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 குறைவான அமௌண்ட்டு தான் உங்களுக்கு வரும். அடுத்து கோல்டு ETF அப்படின்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்கிறதுல ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். இல்லை ஏன் அப்படின்னு இந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ETF-ல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன 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 தொகை 50 ரூபாயிலேருந்து நீங்கள் சேர்த்து கொண்டு போகலாம் எத்தனை லட்சம் வரைக்கும் வேணாலும். இதான் அதில் மெயினான ஆப்ஷன். ஆனால் அதில் கோல்டு சவரன் பாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 லட்சரூபாய்க்கு நான் கோல்டு வாங்கி வைக்கிறேன், 8 வருஷத்துக்கு நான் வாங்கி வைக்கிறேன், 8 வருஷத்துக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், டேக்ஸ் கிடையாது, 8 வருஷம் முடிச்சோன்னு நேரம் உங்களுக்கு பாண்டோட ஃபைனல் வேல்யூ அதாவது கெயின் வேல்யூ எவ்வளோ இருக்கோ அந்த கெயின் வேல்யூ உங்களுக்கு வந்துட்டு டோட்டலாக கையில் கிடச்சிடும். இதுதான் உங்களுக்கு ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க முடியாது. ETF அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சமாக சேர்க்கலாம், ஒவ்வொரு யூனிட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம். எனக்கு 10 யூனிட் ஒரு மாதம் வாங்குகிறேன், 20 யூனிட் ஒரு மாதம் வாங்குறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இந்த டிஜிட்டல் கோல்டுன்றது. எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. திருடன் வரும்ன்ற வீட்டில் வாங்கி வச்சா ஃபிசிக்கல் பிரச்சனை இருக்காது, அந்து போயிடும், கீழே விழுந்து வரும், திருடிட்டு போயிடும், அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. திருப்பி கொண்டு கொடுத்தா உங்களுக்கு சேதாரம் கொடுக்க மாட்டாங்க, செய்கூறியும் கொடுக்க மாட்டாங்க, அதில் இருக்கிற ஸ்டோன் வெயிட்டும் லெஸ் பண்ணிடுவாங்க. மேபி எங்கேயாவது சின்ன சின்ன கட்டிங் ஆச்சுன்னா அதுக்கும் போய் கப்பணம் போகும். இது எல்லாமே ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது, 100% பெனிஃபிட் மட்டும்தான் நமக்கு இதில் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. இப்போ ஒரு கோல்டு இன்வெஸ்ட் எப்படி பண்ணலாம், அந்த ஒரு 50 ரூபாய் வச்சு அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலனா ஒரு தடவை கூட வீடியோ ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும்.
வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பட்டன், லைக் பட்டன், ஷேர் பட்டன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கலாம். அதற்கு நன்றி, வணக்கம்.